யோசுவா சொன்னான், கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து சொன்னான், என்றால் ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை காண்பித்து இவ்வளவாக நெருக்கமாக அவர்களோட கர்த்தர் பேசி அவர் சொன்னபடி வாக்களித்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள் விட்டுவிட்டு வந்த தெய்வங்களை திரும்ப ஆராதிக்க தொடங்கிட்டான். தேவன் மேல அவங்களுக்கு இருந்த பக்தி குறைந்து போக தொடங்கிட்டு தேவன் மேல அவர்கள் வைத்த நம்பிக்கை இல்லாம போக தொடங்கிட்டு தேவனுக்கு நன்றி சொல்லுகிற இருதயம் அவர்களுக்குள்ள இல்லாம போயிட்டு எல்லாரையும் அழைக்கிறார், மூப்பர்களை அழைத்தார், தலைவர்களை அழைத்து நான் சொன்னா எனக்கு உங்களை பற்றி தெரியாது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அதைத்தான் அவன் சொன்னான், எனக்கு மற்ற உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என்னுடைய நித்தியத்தை நான் நிர்ணயிக்க வேண்டும், நான் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் தேவனை அல்லாமல் வேறு யாரையும் நான் சேவிக்க மாட்டேன், அவர் மாத்திரம்தான் எனக்கு இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தவர் அவர் தான், இதுவரைக்கும் என்னை பாதுகாத்தவர் அவர் தான், இதுவரைக்கும் நான் சோர்ந்து போன நேரங்கள் என்னை தூக்கினவர் அவர் தான், இதுவரைக்கும் எனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வந்தவர் அவர் தான், இதுவரைக்கும் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்தவர் அவர் தான், அவர்தான் என்னை போஷித்தார், அவர்தான் என்னை உடுத்துவித்தார், அவர்தான் எனக்கு ஞானம் தந்தார், அவர் இல்லை என்றால் நான் எப்பொழுதோ அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே அவன் சொன்ன நானும் வீட்டாருமோன்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தினபடி ஹல்லேலூயா. க்ளோரியஸ் லார்ட். ஆமனப்பா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாம் சுமந்தீரே நன்றி, ஒரு கரு போல் காத்தீரே நன்றி, என்னை சிதையாம் சுமந்தீரே நன்றி. எவனேசரே எவனேசரே இல்லாள் வரை சுமந்த சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க எவனே சரே, எவனே சரே, எவனே சரே இந்நாள் வரை சுமந்த சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. என்னுடைய சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். சொல்லுங்க எல்லாருமா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும்
ஓயாமல் நன்றி சொல்வோர். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமத்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. உயர்த்துங்க எவனேசர், எவனேசரே, எவனேசரே, இல்லாள் வரை சுமந்தவரே, எவனேசரே, எவனேசரே, எழுதினைவாய் இருப்ப. ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்த எங்களை அவர் தேடி வந்தார். கரங்கள் உயர்த்தியப்பா நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு அவர் ஆராதிங்க. ஹல்லேலூயா. அருமையான மகனே, மகளே, தாயே, தகப்பனே, கர்த்தர் தான் உண்மையிலே நினைவாய் இருந்தார். அவர் உன்னை மறந்து போய் இருந்தால் நீ எப்பொழுதோ சத்துருக்களால் அழித்து போயிருப்பாய். இந்த நாள் வரைக்கும் நீ இருக்கிறாய் என்றாள், இந்த நாள் வரைக்கும் இவ்வளவு உயரத்திலே நீ வந்து நிற்கிறாய் என்றாள், அது உன்னுடைய கெட்டித்தனம் அல்ல, அது உன்னுடைய பராக்கிரமம் அல்ல, அது உன் மேல தேவ வச்சை கிருபாமா, அது தேவன் மேல வை, தேவன் மேல வச்சிருக்கிற இறக்கம், அது அவருடைய தயவு. உள்ளத்தை திறந்து நன்றியை பாண்டு சொல்லுங்க. இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்ததுக்காக நன்றி. எவனேசரே, என்னை விட்டு விலகாதவரே, எப்போது என்னோடு இருக்கிறவரே, நன்றி ஐயா. ஒன்றுமே இல்லாமல் தொடங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. சொல்லுங்க, ஒன்றுமே இல்லாமல் தொடங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. திரும்ப இருக்க சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஒன்றுமே இல்லாமல் தொடங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஒன்றுமே இல்லாமல் தொடங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஓ எவனேசரே, எவனேசரே, இல்லாள் வரை சுமந்த சுமந்தவரே எவனேசரே, எவனேசரே,
இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஓ கருபோல் சுமந்தீரே நன்றி. ஒரு தாயினுடைய உள்ளத்துல எப்பயுமே தன்னுடைய குழந்தைய குறித்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கு. அவள் சாப்பிடும் போது, அவள் குளிக்கும் போது, அவள் உறங்கும் போது, எப்பொழுதும் அவளுடைய இருதயம் அந்த குழந்தையை குறித்து நினைவாய் இருக்கும். அதுதான் தாயினுடைய அன்பு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு தாய் தான் மறந்து போனாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். உன் நினைவாக இருக்கிற தெய்வம், உன்னை விட்டு விலகாத ஒரு தெய்வம், உன்னை கைவிடாத ஒரு தெய்வம், கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள், ஒருவேளை இடையிலே உன்னை விட்டு விட்டு போனாலும் உன்னை உன்னோடு கூட இருக்கிற தெய்வம், உன்னை தனக்கண்டு தெரிந்து கொண்ட தெய்வம், அவர் கடைசி வரைக்கும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நம்பினவர்கள் உன்னை கைவிடலாம், நம்பினவர்கள் உன்னை வஞ்சிக்கலாம், நம்பினவர்கள் உன்னை ஏமாற்றி விடலாம், பண்பினவர்களே உனக்கு முதுகுக்கு பின்னால் உன்னை குத்தலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. கடைசி வரைக்கும் அவர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமே சொல்லுங்க. ஏவனேசரே ஏவனேசரே இல்லாள் வரை சுமந்தவரே சொல்லுங்க. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியது. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. யவனேசரே 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 இல்லாள் வரை சுமந்தவரே என் யவனேசரே இருப்பவரே யவனேசரே
makara le dari beko shekara baturi ala dirinabe hallelujah amen apne karangalo yetti appa ki nandi solunga anya paashala jabikaraka jabinge hallelujah ஞானிகளை வைக்கப்படுத்தபடிக்காய் தேவனின் உலகத்தில் இருக்கிற பைத்தியங்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா! பல வாக்களை வைக்கப்படுத்தபடிக்காய் தேவனின் உலகத்தில் இருக்கிற பலவீனரை தெரிந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்தோம், கணக்கெடுக்கப்படாதவர்களாய் இருந்தோம், ஒன்றுக்கு உதவாதவர்களாய் இருந்தோம், தூக்கி வீசப்பட்டவர்களாய் இருந்தோம், எவராலும் மதிக்கப்படாதவர்களாய் இருந்தோம். அப்படி இருந்த வேளையிலே நம்முடைய ஆண்டவர் எங்களை தேடி வரவில்லையா? அந்த நாளிலே இருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் நம்மை நடத்தவில்லையா? அவர் நம்மை போஷிக்கவில்லையா? நம்மை ஆசீர்வதிக்கவில்லையா? நமக்கு யுத்தம் பண்ணவில்லையா? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லையா? எங்களுக்கு ஞானம் தரவில்லையா? ஓரி மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஆமா, ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான் பாத்திரம் அல்ல, இது கிருபையின் வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, கிருபையின் வேறொன்றுமில்லை. எவனே சரே, என்னை விட்டு விலகாதவர், என் நினைவா இருக்கிறவர் உறங்காமல் கண்களை வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு தெய்வம் வேறு யாரும் இல்லை.
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நாங்கள் உமை ஆராதிக்கிறப்பா, எங்களுடைய உள்ளங்களை ஊற்றுகிற ஆண்டவரே, நான் உம்மை மீட்டாருமோ என்றான் உண்மையே சேவிப்போம் ஆண்டவரே. எங்களை சூழ இருக்கிறவர்கள் உண்மை மறுதளித்து போனாலும் நாங்கள் உண்மை விட்டு விலகுவதில்லையே, நாங்கள் உண்மை விட்டு விலகுவதில்லையே, நாங்கள் உண்மை மறந்து வாழ்வதில்லையே. Hallelujah.
soto levaria no Yesu vil naam aaradane raja naam aaradane ella naam thilum neelanave paduvennaan endru unnaamathe Yesu vil naam thilaaradane vaaja unnaam thilaaradane ella naam thilum neelanave என்று முன்னாமத்தை எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களை சேர்ந்து சொல்லுங்க கொண்டு இருக்கிறவரே நன்றி அப்பா அல்லேலூயா ஓ ரியா சந்தனம ஹோ கருணையின் கரத்தால் என்னை காத்தீரையா புது வழி திறந்து என்னை நடக்க செய்து நேரத்தில் என்னை கைவிடாதிருந்தி புதுவாழி திறந்து என்னை நடக்க செய்தே துக்கத்தின் நேரத்தில் என்னை கைவிடாதிருந்தி தள்ளாடும் என்னை நீ தாங்கினே Jesus!
அதை காணப்ப அந்நிய பாஷல ஜபீங்க, அந்நிய பாஷல ஆராதிங்க, தேவனோட உறவாடுங்க, சத்தத்தை உயர்த்துங்க. சவாரி ஆராதிக்கிற நேரத்தில் எங்க நடுவில் இறங்கி வருகிறவரே, ஓ இஸ்ரவேலி துணி நடுவில் வாசம் பண்ணுகிறவரே, என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிறேன். எந்த ஸ்தானமாய் இருந்தாலும் நான் உன்னிடத்துக்கு வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, ஆராதிக்கிற ஆண்டவரே, உமை ஆராதிக்கிற ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாவும் நாம எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், பாடுவேன் நான் என்றும் உன் நாமத்தை இயேசுவில்லாமத்தில் ஆராதனை, ராஜாவும் என்னை நடக்க செய்தீர், துக்கத்தின் நேரத்தில் என்னை கைவிடாது இருந்தீர், தள்ளாடும் என்னை நீ தாங்கி நீரே, கருணையின் கரத்தால் என்னை காத்தீரையா, புதுவாளி திறந்து என்னை நடக்க செய்தி, துக்கத்தில் நேரத்தில் என்னை கைவிடாதிருந்தி, தள்ளாடும் என்னை நீ
நெஞ்சிலே அர்ப்பணித்தேன் என்றும் திருப்பாதத்து
ஒரு கருவோ காத்தீரே
என்னை சீரையாம் சுமந்தீரே நன்றி. ஒரு கருபோல் காத்தீரே நன்றி. நன்றி நன்றி ஐயா இயேசையா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா இயேசையா கோடி கோடி நன்றி ஐயா. இந்த ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லு. நன்றி நன்றி ஐயா இயேசையா கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா இயேசையா கோடி கோடி. அப்படியே கரங்களை தட்டி அப்பாக்கு ஒரு நன்றி ஆராதனை. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. பிரேஷியஸ் ஜீசஸ். Hallelujah. Precious, precious Jesus. Hallelujah. 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 நன்றி 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 பக்கத்தில் இருக்கிறது தம்பி நிஷாந்த் நிலானி. இந்த பிள்ளைகள் நிஷாந்த் நம்முடைய சபையிலேயே பிறந்து வளர்ந்து ஒப்பு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். திருமணமாகி 3 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகுந்த அவமான நிந்தை மனவேதனை கூடாக நாங்கள் போயிருந்தோம். இங்கு ஆராதனை வேளையிலே எங்களுக்காக ஜெபிக்கப்பட்டது. தற்போது 4 மாத கற்பணியாக நாங்கள் இருக்கிறேன். ஆமே. இப்போ நீங்கள் சொல்ற இந்த சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. இப்ப உங்களுக்கு ஜெபித்து எத்தனை
எவ்வளவு காலத்துல நீங்க கற்பவதி ஆனீங்க? 6 மந்த்ஸ்ல நீங்க கற்பவதி ஆனீங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்திவார். கர்த்தர் நல்லவரா இல்லையா? ஆண்டுடைய சமூகத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இருக்கிறது. வரங்க இல்லை, வரங்க இல்லை. நீங்க டாக்டர்ஸ்ட போனீங்களா? ஒன்னும் சரி வரல. ஆனா ஆண்டவராகிய இயேசு பரிகாரி, பரம பரிவாரி பரிகாரி என்னிடத்துல வந்த போது கர்த்தர் அற்புதம் செய்தார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ரைட். God bless you. Come. அங்க பாக்க தம்பி ரிதேஷ், கடந்த வாரம் 3 இடம்பெற்ற திறந்த செஸ் போட்டியில் 133 போட்டியாளர்கள் மத்தியில் வெற்றி அடைந்து எத்தனையாவது 22வது நபராக வெற்றி அடைந்து அடுத்த உயர்நிலை போட்டிக்கு தகுதி பெறச் செய்த என் ஏசப்பாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மகனுக்காக தொடர்ந்து ஜெபியுங்க. உந்த நாமம் உயர்ந்தது, உந்த நாமம் உயர்ந்தது, உந்த நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? உந்த நாமம் உயர்ந்தது, உந்த நாமம் உயர்ந்தது, உந்த நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? சொல்லுங்க. Come Holy Spirit of God. Let the name of Jesus be lifted up. உந்தாயவே உமை சுவிக்க சாரதா லேக் ரோட்ல இருந்து வந்திருக்கிறா. புதன்கிழமை அவருக்கு ஜெபிக்கப்பட்டது. 1.5 வலது கால் குதிப்பாதம் குத்து வலி உண்டு, நல்ல சுகமாக இருக்குதாம். அந்த கால் பாதத்தில் வெடிப்பு அது குறைஞ்சிருக்குதாம். அதுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார். எவ்வளவு காலம் உங்களுக்கு இந்த முழங்கால்ல குதிகால்லையா முதல் முழங்கால்லையா எதில் நோய் இருந்தது? பாதத்தில், அடி பாதத்தில் நோய் இருந்துச்சு. ஸோ இஞ்சால பக்கம் கொஞ்சம் திரும்ப. சரி, எவ்வளவு காலம் உங்களுக்கு அது இருந்தது? 1.5 ஒன்றரை வருஷம். நீங்கள் வைத்தியம் செய்தும் குணமாக சரி வரல? ஸோ அது இருந்து கொண்டே இருந்தது. 24 மணத்தாலும் இருக்கும். ஓ, இருக்கும், நோவும் எல்லாம் இருக்கும். ஸோ புதன்கிழமை நீங்கள் வந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு ஜெபிச்சோம். அதோட இப்போ சுகமே. கரங்களை தட்டியா பாக்கு நன்றி சொல்லுவோமா? ஹாலலூயா. தேவனால் அவரை நம்பி விசுவாசித்து வந்தா அவர் அற்புதம் செய்வார். சரி, இப்போ உங்களோட கால் பாதம் வந்து சும்மா பித்த வடிப்பு இல்லை, உங்களோட காலில் ஒரு விதமான இந்த சேர் எடுங்க, உங்களோட காலை பார்க்காட்டும் ஒரு விதமான எப்படி சொல்றது காயம், இந்த இடத்துல தோல் வடிச்சு 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 அந்த காயம் சொரு சொரு என்று காஞ்சி போன ஒரு கருவாட்டு துண்டு போல அந்த காலை காட்டுங்க. மற்ற பக்கம், மற்ற பக்கம். சரி, இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா காஞ்சிட்டே போன கிழமை வரக்குள்ள எல்லாமே காயமா இருந்துச்சு. அதோட இதுல இருந்ததெல்லாம் கலண்டு போ. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. இதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு களிமண், ஈரமா இருக்கிற ஒரு களிமண் வெயில் வந்து வடிச்சு எப்படி காஞ்சி பட்ட கிளம்புமோ அப்படிதான் இவட கால் இருந்துச்சு. எண்ணெய் பத்து ஜெபிச்சோம், இங்க பாருங்க எல்லாம் கலண்டு விழுறத பாருங்க. கர்த்தர் நல்லவர், பெரியவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. எழுமுங்கம்மா. இயேசுவின் நாமத்துல நான் காலில் வைக்கையில் அதேண்டா கணக்கு பேர் இருக்கிறபடினால இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் எல்லாரும் ஒரு மனப்படுங்க. நீங்க பார்வையாளராக மட்டும் இருக்கக்கூடாது. ஜீசஸ், இப்பொழுதே உடைய திவ்ய வல்லமை மிச்ச அற்புதங்களையும் செய்து முடிக்கட்டும். கால் பாதங்களுக்குள்ளே இந்த தோள்களிலே உண்டாயிருக்கிற அத்தனை காய்ந்து போன தோள்களும் அப்படியே கலண்டு விழுந்து ஒரு புதிய தோல் உண்டாகி நம்மளுக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே.
சமூகம் தேடி வந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். அடுத்த கிழமை வந்து எங்களை காட்டு. ஓகே சரிம்மா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சூத்திரம் சூத்திரம். நான் கெதில கெதில நீங்க ரெடி ஆகணும். சித்தாண்டில இருந்து வரார், ஒரு வருஷமா இதயத்தில் அடைப்பாம், அதனால வாகுறுதி வருதாம். இப்ப என்ன செய்யுது உங்களுக்கு? ஊதினா பெருகிய, ஊதினா பெருகிய. நெஞ்சில என்ன செய்யுது? அடைப்பையா? காயம் என்ன செய்யுது? அடைக்கு. அடைச்சிருந்தா என்ன செய்யும்? அடைச்சோன்னு மூச்சு விட்டாங்களா? இப்ப மூச்சு எப்படி இருக்கு? இப்ப சுகமா இருக்கு. இப்ப சுகமா இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய திவ்ய வல்லமை இப்பொழுது நம் மகன் மேலாய் கடந்து வருவதாக. இந்த இருதயத்தை பார்த்து எல்லா அடைப்புகளும் நீங்குவதாக. இந்த இருதயத்தை பார்த்து உனக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போவதாக ஆணையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் தொழுகை இந்த இருதயத்தை பரிபூர்ணமாய் குணமாக்குவதாக. வயிற்றில் இருக்கிற வீக்கங்கள் வற்றி போவதாக. இரத்தம் சுத்திகரிக்கப்படுவதாக. பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். ஆமென். வயிற்றில் என்ன செய்து கொண்டிருந்தது உங்களுக்கு? பகிரு சாப்பிட்டோன்னு ஊதிக்க ஒன்று வெறும். இப்போ நீங்கள் வரக்குள்ள என்ன செய்தது? இப்போ ஊதி இருந்தது. இப்போ பாருங்க, வத்திருக்கையா? இப்போ வத்திருக்கி. எப்படி தெரியும் வத்துரு வத்திருக்கு? இல்லை நல்ல வேலை இல்லையா? இல்லாட்டி மூச்சு எடுக்கல. இப்போ நீங்கள் வரக்குள்ள அப்படி தான் இருந்தது ஐயா? இப்போ இப்போ நல்ல. இயேசு சுகம் கொடுத்துட்டார். கத்தர் பெரியவர். நல்ல கையை தட்டி அப்பாக்கு இயேசுவில நம்பிக்கை இருக்கணுமா? சரி. ரோஜா சித்தாண்டி இருந்து வந்தவ போன புதன்கிழமை வந்து ஜெபிச்ச போது தொண்டையில ஒரு கட்டி இருந்தது, இப்ப அது கட்டி குறைஞ்சிருக்கு அவைக்கு. அம்மா, தொண்டையில கட்டி இருந்தா என்ன செய்யணும்னு சொன்னீங்க? தட்டி உங்களுக்கு விளங்கும் அது. இப்ப அடைக்கிற மாதிரி இப்ப குறைஞ்சிருக்கு கொஞ்சம். மேலாம் சொல்லுங்க. இயேசுவே, I speak your healing to flow in the name of Jesus. இப்ப பாருங்க, தொண்டையில அந்த கட்டி இருக்காண்டு என்ன செய்த? தண்ணி குடிச்சா தெரியுமா இல்லாட்டி சும்மாவே தெரியுமா? பாருங்க, கட்டி இருக்குதா இல்லையா? கொஞ்சம் இல்ல, கொஞ்சமும் இல்ல. எவ்வளவு காலம் இந்த கட்டி? எவ்வளவு காலம் இந்த கட்டி? அஞ்சு வருஷம். அஞ்சு வருஷமா இருக்கு, இப்ப இல்ல. ஐந்து ஆண்டுகள் தொண்டையில் அந்த கட்டி போயிடுச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, இப்பொழுது நான் உனக்கு ஆணையிடுகிறேன், இனிமேல் இந்த சரீரத்துல இந்த கடிகளை கொண்டு வருவதில்லை. இந்த சரீரத்துல எந்த ஒரு வியாதியும் கொண்டு வருவதில்லை. விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஆமென். அடுத்த அல்லேலூயா சொல்லுங்க. என்னண்டு சாட்சியா? எல்லாத்தையும் மாத்திரைங்களே குழப்புறது. யசு கிரான்லேருந்து வந்திருக்கிற ஒரு வருடமாக எனது மகளின் வயிறு யா ஊறி இருந்தது. போன கிழமை வந்தனீங்களா? ஞாயிற்றுக்கிழமை போன புதன்கிழமை வந்தீங்க. சரி. என் மகளின் வயிறு ஊறி இருந்தது. கடந்த வாரத்துக்கு முதல் ஆராதனை வேளையில் ஜெபிக்கப்பட்டது பரிபூர்ணமான சுகம். எவ்வளவு காலம் பபாட வயிறு வீங்கி இருந்தது? ஒரு வருஷமா? காரணமே இல்லை. காரணமே இல்லை. அப்ப நீங்க வைத்திய டாக்டர் எல்லாம் போய் காட்டினீங்க? இல்ல, எல்லா டாக்டர்ட்டையும் நம்ம கல்லு கட்டி போல இருந்துச்சு. என்ன இப்ப சாஃப்ட் ஆயிட்டு? இங்க அதை திருப்புங்க. இந்த வயிறு, இந்த பபாட வயிறு கல்லு போல இப்படி அமத்தேலாது, கல்லு போல இருந்துச்சு. இங்க பாருங்க, சாஃப்ட் ஆயிட்டு. போன புதன்கிழமை இப்படி அமத்துனா போகாது வயிறு, அப்படி கட்டி கட்டியா இருந்துச்சு. கத்தருக்கு சோத்திரம். கத்தர் நல்லவராய் இல்லையா? ஆமே. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலாய் உம்முடைய பெரிதான மனதுருக்கம் இறங்கட்டும். இந்த அற்புதம் மாத்திரம் அல்ல, வாழ்க்கையில பெரிதான அற்புதங்கள் நடப்பதாக. இழந்து போன காரியங்கள் அநேகம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். வாழ்க்கையில இழப்புகள் ஒன்றுக்கு பின்னால் உண்டு, ஒன்றுக்கு பின்னால் உண்டு. நஷ்டம், ஏமாற்றம், இழப்பு. ஆண்டவரே,
நீர் அதையெல்லாம் திருப்ப போகிறபடி நாளே நன்றி. அவற்றை திருப்புகிறபடி நாளே நன்றி. சொந்த முயற்சியில திரும்ப அல்ல, மனுஷருடைய உதவியை நாடி போயும் திரும்பல்ல, ஆனால் இப்பொழுது நீ திருப்புகிறபடினாலே நன்றி. உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் காலமா அடுத்தடுத்து இழப்பு, நஷ்டம், ஏமாற்றம், இந்த மூன்று காரியங்கள், இந்த மூன்று சொற்களும் எனக்கு முன்னால வந்து கொண்டே இருக்கு. நீங்க சில மனுஷரை தேடி, அவங்களோட உதவியை தேடி இதுல இருந்து மீளலாம் நினைச்சீங்க, உங்களால் முடியல. நான் நினைக்கிறேன் இது ஒரு 5 வருஷத்துக்குள்ள, 4-5 வருஷம். ஆனா நீங்க இப்ப இயேசு மேல நம்பிக்கை வைக்க தொடங்கி இருக்கிறீங்க, கரெக்டா? இப்ப நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் நீங்க இயேசு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது, ஆண்டவர் சொல்றார் நான் அதை திருப்புறேன். இப்ப நீங்க எல்லாம் செய்து பார்த்தீங்க, ஒன்றுமே சரி வரல. ஆண்டவர் சொன்னா, நீ இப்ப என்ன நம்பி வந்திருக்கிறியா, நான் உனக்காக செய்து முடிப்பேன். ஆமென். கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், கத்தர் செய்கிறார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. யாருன்னு தெரியாது. தரவில்லையோ கத்தரே உனக்கு
நித்திய வெளிச்சம் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் தேவனே உனக்கு மகிமை உன் தேவனே உனக்கு மகிமை எழும்பி பிரகாசி என் மகனே எழும்பி பிரகாசி என் மகனே பூமியையும் நீருள் மூடியதோ ஜனங்களை காரிருள் மூடியதோ பூமியையும் நீருள் மூடியதோ ஜனங்களை காரிருள் மூடியதோ மகிமை உம்மே வெளிச்சமே நீதான் மகிமை உன்மேல் வெளிச்சமே நீதான் பூமிக்கே வெளிச்சம் நீதான் இந்த பூமிக்கே வெளிச்சம் நீதான் எழும்பி பிரகாசி எதிர்காலமே எழும்பி பிரகாசி என் எதிர்காலமே உன்னொளி வந்தது மகிமை உதித்தது உன்னொளி வந்தது மகிமை உதித்தது மகிமை உன்மே உதித்தது மகிமை உன்மே உதித்தது எழும்பி பிரகாசி என் மகனே எழும்பி பிரகாசி என் மகளே